இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று ஜனவரி 8, 1838 மொழியறிஞர் கால்டுவெல் தமிழகம் வந்த நாள். அயர்லாந்தில் பிறந்து ஸ்காட்லாந்தில் கல்வி கற்று தமிழ்நாட்டில் பெரும் தமிழ் தொண்டாற்றியவர் ராபர்ட் கால்டுவெல். இறைப்பணிக்காக 1838 ஜனவரி மாதம் 8 சென்னை வந்தார் அவர். இறை தொண்டோடு தனது பணி முடிந்துவிட்டதாக எண்ணவில்லை கால்டுவெல். சமூக பணி, கல்வி பணியோடு தமிழுக்காக தொண்டாற்றுவதை விரும்பியவர் அவர். தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளை கற்றதோடு ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலையும் வெளிக்கொண்டு வந்தார். கால்கடுக்க நடந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் இடையன்குடிக்கு வந்த அவர் அங்கு தான் மேற்கொண்ட ஆய்வுகளை தொகுத்து 1881 திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை தமிழ் உலகிற்கு தந்தவர் கால்டுவெல். 18 மொழிகளை அறிந்திருந்த கால்டுவெல் தமிழின் தொன்மையை நிரூபிக்க அகழ்வாராய்ச்சியும் நடத்தினார். இடையன்குடியில் 21 திருச்சபைகளையும் 9 பள்ளிகளையும் நிறுவிய அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் முழு முகவரியை தந்தவர். வாழ்நாளில் 53 தமிழுக்காக தொண்டாற்றிய மொழியறிஞர் கால்டுவெல் தமிழகம் வந்த நாள். வரலாற்றில் இன்று